கோழிக்கிட்ட இருந்த ப்ரெஷர் அப்படியே தாவி இப்போ குட்டி கோழிக்கிட்ட போயிடுச்சு. தான் சொல்லியானோம், குட்டி கோழினாவே யார் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கேஎல் ராகுல். ரோஹித் சர்மா காயம் காரணமாக இந்த ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் பங்கேற்காமல் இருக்காரு. அதனால ஓடிஐ சீரீஸை பொறுத்த வரைக்கும் வைஸ் கேப்டனான நம்மளோட கேஎல் ராகுல் தான் கேப்டனாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கார். அந்த வகையில் நாளைக்கு தான் ஃபஸ்ட்டு மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் இந்தியா ஓடிஐ சீரீஸும் ஸ்டார்ட் ஆகுதா சொல்லியானோம். ஸோ ஃபஸ்ட்டு தலைவலியாகவே குட்டி கோழி நம்ம கேஎல் ராகுலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவலி. என்ன மாதிரியான ஒரு பிளேயிங் லெவனாக ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அவர் செட்டப் பண்ண போகிறார் சொல்லிதான் ரசிகர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய கேள்வி எழும்பியிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப 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 திறமையான வீரர்கள் நிறைய பேர் இந்த ஒரு ஸ்குவாடில் இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு பிளேயிங் லெவன் செட் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு தான் நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னு சொல்லியானோம். ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கேஎல் ராகுல் அவர் கன்ஃபார்ம் ஆடியே தருவார். அவர் கூட யார் பேர் பண்ண போகிறாங்க தான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை ரோஹித் சர்மா இருந்தால் ரோஹித் சர்மா தான் செட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ரோஹித் சர்மா இல்லை. அந்த வகையில் ஷிகர் தவானா இல்லை ருத்ராஜ் கெய்க்வாடா, அதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே பார்க்கப்படுது. ஏன்னா ஷிகர் தவானை பொறுத்த வரைக்கும் இந்தியா கோசம் நல்லாவே சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறார். நிறைய மேட்சை ஜெயிச்சு கொடுத்துறாரு. அவர் நிறைய செஞ்சுரிஸ் போடலனால அவர் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுவார், நிறைய ஆஃப் செஞ்சுரிஸ் போடுகிறார். அந்த வகையில் ஷிகர் தவானுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குதா சொல்லணும். ஆனால் அதோட சூப்பரான அட்வான்டேஜ் நம்மளோட சிஎஸ்கே பிளேயரான ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு. ஏன்னா இப்போ கடைசியாக இருந்த ஒரு டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில் கிட்டத்தட்ட 5 செஞ்சுரி கிட்ட கண்டினியூ அடிச்சாப்பில் அந்த மாதிரி ஒரு கோல ஃபார்ம்லாம் யாருமே இது வரைக்கும் இருந்தது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டீ ஃபார்மில் தான் ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு. ஸோ அனுபவம் வாய்ந்த ஷிகர் தவானுக்கு ஓப்பனிங் ஸ்லாட் போகுமா, இல்லைனா இப்போ தெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்த ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் ஸ்லாட் போகுமான்னு சொல்லி ரசிகர்களின் மத்தியில் ஒரு பெரிய கேள்விக்குறி எழும்பியிருக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு ஸ்லாட் வந்து எப்படி இருந்தாலும் கேஎல் ராகுல் கேப்டன், அவர் இறங்கியே தருவார். அவர் கூட இறங்க போகிற இன்னொரு பேட்ஸ்மேன் தான் யாருன்னு தெரியல, அதுதான் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஷிகர் தவான் அப்படி இல்லைனா ருத்ராஜ் கெய்க்வாட் தான் இருப்பாங்க. ஒன் டவுன்னாவே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு காலத்தில் ஒரு காலத்தில் சச்சின் டெண்டுல்கராக இருந்தார், அப்புறம் ஒரு ஓப்பனிங் இறங்குவார், அப்படி மாறுகிறி இறங்குவார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் ஒன் டவுன் சொல்லிட்டு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் நம்ம வந்து சுற்றிட்டு இருக்கிறோம். அதே வகையில் இந்த ஒரு ஒன் டவுனை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி தான் இறங்க போகிறார், அதில் ஒரு மாற்றுக்குறே கிடையாது. செகண்ட் டவுனை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவரும் டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்தியன் ஜெர்சியில் கொடுத்த சில வாய்ப்புகளை அவர் சூப்பராகவே கையாண்டுக்கிறார். அந்த வகையில் சூரியகுமார் யாதவ் தான் நம்பர் 2 பொசிஷனில் இறங்க போகிறார். சூரியகுமார் யாதவுக்கு அப்புறம் யாருன்னு நல்லா யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் அப்படின்னா ஸ்ட்ரேயர் சார், இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் இருப்பாங்க சொல்லி நிறைய பேரோட கூட்டுறா இருக்குது. இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் சொன்னால் ஒரு அதிரடியான லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், பார்த்தா ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். அவருக்கு பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி சுச்சுவேஷனாக அவர்னா பார்க்க மாட்டாப்பில் இறங்கி டமால் 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 அடிச்சுட்டு போகிற ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடிட்டு போகிற ஒரு பிளேயராக தான் இருப்பார் நம்மளோட இஷான் கிஷான். மும்பை இந்தியன்ஸ் கோசம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிடுறார். அவர் கொடுத்த சில வாய்ப்புகள், அதாவது இந்தியன் ஜெர்சியில் அவர் கொடுத்த சில வாய்ப்புகளும் அவரு கச்சிதமாக பயன்படுத்தியிருக்கார், அதனால் அவருக்கு சில வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் ஸ்ரேயஸ் அய்யர் அவரும் ரொம்ப காலமாகவே இந்தியன் டீமில் இருந்துகிறாரு, அவருக்கு ஒரு நல்ல சூப்பரான பேட்ஸ்மேன், நல்ல ஒரு கிளாசிக் பேட்ஸ்மேன். இஷான் கிஷான் அளவுக்கு அவரால் அதிரடி ஆட முடியலனாலும் ஒரு கிளாசிக் பேட்ஸ்மேனாக ஒரு சூப்பராக ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக தான் நம்மளோட ஸ்ரேயஸ் அய்யர் இருப்பார். ஸோ அவருக்கா இல்லை இவருக்கா சொல்லிட்டு அந்த நம்பர் 4 ஸ்பாட் வந்து ரொம்ப ரொம்ப தள்ளாடிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கு அடுத்து நம்மளோட ரிஷப் பந்த், அவர் தான் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், பார்த்ததுக்கு அவர் தான் ஒரு ஃபினிஷிங் ரோலும் கையாள போகிறார். அந்த வகையில் ரிஷப் பந்த் அவரோட இடத்த கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கிறாரு தான் சொல்லியானோ. ஏன்னா இப்போதே அவர் ரீப்ளேஸ் பண்ணவும் முடியாது, ஏன்னா கடைசியாக நடந்த டெஸ்ட் சீரீஸ்லையும் ஒரு செஞ்சுரி வர போட்டார், ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ அவர் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் ரிஷப் பந்த் தான் நம்பர் 6 இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிஷப் பந்துக்கு அப்புறம் தான் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு தலைவலி. ஏன்னா என்ன மாதிரியான ஒரு பவுலிங் அட்டாக்காக கேஎல் ராகுல் எடுத்துகிட்டு போகிறார் சொல்லிட்டு ஒரு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான், ஒருத்தர் இல்லைன்னு இன்னொருத்தர் அடிச்சிருவாங்க, ஆனால் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. பும்ரா இருக்கார், புவனேஸ்வர் இருக்கார், ஷர்துல் தாக்கூர், முகமது சிராஜ் சொல்லிட்டு பேர்கள் வந்து பெருசாக போய்கிட்டே இருக்குது. என்ன மாதிரியான பவுலர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே 2 ஸ்பின்னர் 3 ஃபாஸ்ட் பாலர் தான் ரொம்ப காலகாலமாக ஆடிடுறாங்க. அதே ஃபார்மேட் எடுத்துகிட்டு போனால் இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க, ஒன்று நம்மளோட செகல், இன்னொன்று நம்மளோட ரவிச்சந்திர அஸ்வின். ஸோ இந்த 2 ஸ்பின்னரை வச்சு மிச்சம் 3 ஃபாஸ்ட் பாலர் யாராக இருப்பாங்க, வைஸ் கேப்டனான ஜஸ்பீத் பும்ரா, புவனேஸ்வர் குமார், இல்லைனா ஷர்துல் தாக்கூர், அப்படி இல்லைனா முகமது சிராஜ் தான் பார்க்கப்படுது. இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு பவுலிங் காம்பினேஷனில் நம்மளோட கேஎல் ராகுல் போகிறார்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி எழும்பியிருக்கு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி இல்லாமல் 4 ஃபாஸ்ட் பாலர் ஒரு ஸ்பின்னரோட போகிற மாதிரி தான் எந்த ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போவார். இப்போ இருக்கிற யுஸ்வேந்திர சகலால் ரொம்ப காலமாக ஆடிடுகிற ரவிச்சந்திர அஸ்வினா, ரவிச்சந்திர அஸ்வினை பொறுத்த வரைக்கும் கடைசியாக 2017 நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்போ தான் அவர் வந்து ஓடிஐ டீம் கோசம் ஆடினார். அதுக்கப்புறம் அவர் ஆடவே இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒயிட் பாலில் இந்தியா கோசம் ஆனது பார்த்தா கடைசியாக நடந்த T20 வேர்ல்டு கப்பில் தான் அதுலேயும் அவர் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். யாரும் எதிர்பார்க்காத விதமாக அதுலேருந்து அப்படியே நியூசிலாண்டுக்கான T20 சீரீஸில் அவர் வந்து பங்கேற்றார். அதுலேயும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவார். ஒயிட் பாலையும் என்னால் நிரூபிக்க முடியும், ஒயிட் பாலே நான் ஒரு லெஜெண்ட் தான் சொல்லி ரவிச்சந்திர அஸ்வின் வந்து காமிச்சிருந்தார். ஸோ அந்த வகையில் யுஸ்வேந்திர சகலை பொறுத்தவரைக்கும் பார்த்தா அவர் கடைசியாக நடந்து முடிஞ்ச ஐபிஎல் வந்து அந்தளவுக்கு சரியாக அவருக்கு சோபிக்க முடியல. அந்த வகையில் யுஸ்வேந்திர சகல் மட்டும் லைட்டாக ஒரு பிளாக் மார்க் இருக்குது. ஒருவேளை அவர் ஃபார்மில் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு யோசிக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை 2 ஸ்பின்னரோட போனால்
மூணு ஃபாஸ்ட் பாலரோட போகலான்னு நினச்சாங்க. ரெண்டு ஸ்பின்னர் கன்ஃபார்ம், விஸ்வேந்திர சகல் இல்லை ரவிச்சந்திர அஸ்வின், ரெண்டு பேருமே இறங்குவாங்க. இல்லை ஒரு ஸ்பின்னரோட தான் போகணும்னு நினைக்கும் போது ரெண்டு பேரில் யாரை கழட்டி விடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி எழும்பிருக்கு தான் சொல்லணும். ஸோ அதை தவிர்த்து மிச்சம் மூணு ஃபாஸ்ட் பாலர் யார் யாராக இருப்பாங்கன்னா, நம்மளோட புவனேஸ்வர் குமார் காலகாலமாக இந்தியா கோசம் ஆடிட்டு இருக்காப்ல, சூப்பராக ஸ்விங் பண்ணுவார், ரெண்டு பக்கமும் இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் ரெண்டுமே சூப்பராக போடுவாப்பில். அதுக்கப்புறம் யாக்கர் கிங்கான ஜஸ்பிரீத் பும்ரா பத்தாவதுக்கு அவதா வைஸ் கேப்டன், அவர் கன்ஃபார்ம் ஆடியே திருவார். அதுக்கப்புறம் நம்மளோட முகமது சிராஜா இல்லைனா ஷர்துல் தக்ரா, இந்த ஒரு காம்பினேஷன் தான் போயிடுது. ஏன்னா ஷர்துல் தக்ரா ஒரு ஆஸ் பேட்ஸ்மேனாக கூட அவங்களால யூஸ் பண்ண முடியும், ஆனால் முகமது சிராஜை பொறுத்து ஆஸ் ஃபுல் டைம் பவுலராக தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராக இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியும் எழும்பிருக்கு. ஒருவேளை நாலு ஃபாஸ்ட் பாலரோட போகலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணாங்கன்னா இந்த நாலு பேருமே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இப்போதைக்கு குட்டி கோலியான நம்மளோட கேஎல் ராகுல் ஒரு கஷ்டத்தில் மாட்டிட்டு இருக்கார். என்ன மாதிரியான ஒரு பிளேயிங் லெவன் அவர் வைக்க போகிறார் அப்படின்ட்டு, கேப்டன்சி ப்ரெஷர், சீரீஸை எப்படி வின் பண்ண போகிறார் அது ஒரு தவிர்த்து, ஃபஸ்ட்டு மேட்சே பிளேயிங் லெவன் அவர் எப்படி செட் பண்ண போகிறார் சொல்லி ரசிகர்கள் மத்தியிலும் ஒரு கேள்விக்குறி எழும்பியிருக்கு. இந்தளவுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. என்ன மாதிரி ஒரு பிளேயிங் லெவனாக அவர் நாளைக்கு செட் பண்ண போகிறார் நம்மளும் பொறுத்துன்னு தான் பார்த்தோம்.